இடத்துல முஸ்லீம் ஹவுஸ் ஓடிவிடணும். இந்த முறை மாட்டு நான் ரெண்டு பேர் வரல முஸ்லீம் ஹவுஸ் மறைச்சு நிறுத்துக்கிறேன். இந்த முறை யானை சின்னத்துல ஓட்டி ஓடுது. அது தலைவர் சும்மா செய்யலை. சாயந்தரமானது பிரச்சனையும் வச்சுதான் செஞ்சிருக்கு. நிச்சயமாக நாங்கள் வெற்றிடுவோம். இவர்களால் எங்களை தடுக்க முடியாது, நாங்கள் போவோம். அதன் விபரீதத்தை அந்த இளைஞர்கள், அந்த பிரைம் போஸ்ட் பண்ணப்பட்ட இளைஞர்கள், நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன், அவங்க விலகி கொள்ளணும். விலகி கொள்ளலாம். அதுல விளைவுகளை இளைஞர்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் எதிர்காலத்துல உத்தியோகம் எடுக்காத, ஒன்று செய்யாத குற்றவாளிகளாக, கைவர்களாக, போதைப் பொருள்களாக, கடத்தக்காரர்களாக, அதுக்குள்ள போதைப் பொருள் கடத்தாரெல்லாம் இருக்க ஊர் வந்தீங்க. பள்ளிவாச டிஸ்ட் மிச்ச மோசமா சொல்றாங்க. பெரிய பள்ளிவாச டிஸ்ட் 100 பேருக்கு போல் பள்ளியா, அவங்கள 6 பேர் எடுத்தாங்க. இப்ப எங்களோட 30-40 பேர் அந்த பள்ளிவாச லிஸ்ட் இருந்தாங்க. எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு தயாராக தேவைப்பட்ட நாங்க லிஸ்ட் அந்த எதிர்வரும் காலங்களில் வெளியிடுவோம். அப்படி பார்க்க நான் பள்ளிவாச லிஸ்ட விட பள்ளிவாச லிஸ்டால தெரிவு செய்யப்பட்ட பெரும் பாலாளர்கள் எங்களோடு இணைவதற்கு இணைக்கும் வாக்களிப்பதற்கு பலர் முன்வந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியா. அப்ப பள்ளிவாச ஸ்பீக்கரை பாவிச்சு மக்களை அழைத்தது இனி முடியாத காரியம். இந்த போராட்டத்தை இவ்வாறு இந்த வேர்கள் தொடர்ந்து செல்வதையும் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க கூடாது. ஏன்னா இது இந்த இரு ஊர்களை மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே நான் நேற்று என்ன ஒரு ஏஸ்பி கூட்டிக்கு போறேன், கட்டும் பக்கம் இருந்துச்சு. சாய்ந்தமரம் கூட கூடாத ஊர் 1 மில்லியாண்டு கேட்கிறார் கேட்டு கேட்கா நான் பல இடத்துல போனேன். இன்னைக்கு சாயமரதம் கூடாத தாய்க்கா இல்ல சார், கூடாதா? நாங்கள்லாம் இருக்கேன்னாலே அப்படி இல்லை, அப்படி குறாக்கள் எல்லா இடமும் இருக்கின்றானே, அந்த குறாக்கள் ஒன்றுதான் நடக்குது. அந்த இதுகளுக்காக நீங்க சாய்ந்தமரத கூடான்னு கிடைக்காதீங்க. இல்ல, இன்னைக்கு நான் பார்த்த போன இடங்கள்ல பெரும்பாலும் குற்றவாளிகள் பெருகுது. சாய்ந்தமரம் எப்படி செய்யலாமா? பள்ளிவாசலுக்குள்ளேயே மோசமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கிட்டேன். அப்ப இன்னைக்கு உண்மை அவர் சொல்றதுல என்ன புலரி, பள்ளிவாசல் மோசமானவர்களின் கையில் அகப்பட்டுக்கும். யூதர்களின் கையில் அக்ஷா, நான் முனாஃபிக்குகளின் கையில் சாய்ந்தமரத்தை தழுந்து, இதுதான் எனது கடைசி. உங்களது உண்மையான உளப்பூர்வமான எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டும். சாய்ந்த மருதில் நீங்கள் அமைப்பாளராக இருக்கின்ற 6 வட்டாரங்களில் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். குறிப்பாக சாய்ந்த மருது மக்கள் நீங்கள் எல்லோரும் கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பிரிந்திருக்காமல் ஐக்கியப்பட வேண்டும் என்பதுதான் எமது பிரார்த்தனையும் கூட. எதிர்வருகின்ற தேர்தல்களில் அரசியல் தலைவர்கள் வருவதை அவர்கள் தடுக்கப் போகின்றார்கள். அவ்வாறான சம்பவங்கள் நிகழும் போது அதை நீங்கள் எவ்வாறு கையாள போகிறீர்கள் என்பதை இறுதியாக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள. அரசியல் பள்ளி உங்களுக்கு தெரியும், வேற புத்தியல், புத்தி இல்லாதவர்கள் சபை, புத்தி இல்லாத சபை பிரைம் போஸ்ட் பண்ண, புத்தி இல்லாம தான் இருக்கிறாங்க. புத்தி இல்ல டாக்டர் இருக்கிறார்கள், அதான் இவர்களுக்கு புத்தி இருக்கா நான் கேட்கிறேன். உங்களுக்கு விளங்கு, சாதாரண விளங்கு, உங்களுக்கு புத்தி இருக்கா? எந்த அரசியல் கட்சி, ஒரு நாடு, ஒரு சட்டம், அரசியல் கட்சிகள் எங்கும் போகலாம். ஒரு ஜேவிபி வந்து கேட்கறதுக்கும் சாய்ந்த மனது மக்கள் மட்டும் நாட்டுல முஸ்லீம் காங்கிரஸ் போய் ஒரு சிங்களோட போட்டு கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போய் கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு, தமிழ் தேசிய முன்னணி போய் கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு, சிங்கள பயிர கேட்கறதுக்கும். யாரும் அதை தடுக்க முடியாது. உங்களுக்கு வேட்பாளர் வருவா இருந்தால் அதை தடுத்தால் நாட்டின் துரோகிகளாக கருதப்படுவார்கள். இந்த புத்தியினது நிச்சயமாக இவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, நீங்கள் இந்த புத்தி இல்லாதவர்கள் அணியில் சேர்ந்து வழிகெடுத்து குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு உங்கள் எதிர்காலத்தை சீரழிக்காதீர்கள் என்பதுதான் என் குற்றம். எந்த தலைவரையும் தடுக்க இவர்களால் முடியாது. அப்படி தடுப்பார்களால் முள்ளிவாய்க்கால் நிலை ஏற்பட்டால் எங்களால் தவிக்க முடியாத இளைஞர்களை உங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.